பிப்ரவரி பதினாலாம் தேதி என்பது உலகம் முழுவதும் சர்வதேச காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது வேலண்டைன் என்கிற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் காதலுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ததனுடைய நினைவாக உலகம் முழுவதும் இருக்கிற காதலர்கள் வேலண்டைன் பாதிரியாரை நினைவுகூறும் வகையிலும் தங்களுடைய காதலை கொண்டாடும் வகையிலும் இந்த நாளை கடைபிடித்து வருகிறார்கள் பொதுவாக மத அடிப்படைவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் காதலுக்கு எதிராகவே இருந்து வருகிறார்கள் பிப்ரவரி பதினாலாம் தேதி என்று சொன்னவுடன் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அதேபோல விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் காதலர் தினம் கொண்டாடுவது இந்திய மரபுக்கு எதிரானது இந்திய பண்பாட்டுக்கு எதிரானது என்று கழகம் செய்வது வழக்கம் அன்றைக்கு பூங்காக்களில் சந்திக்கிற காதலர்களை அடித்து உதைப்பது அல்லது நாங்கள் திருமணம் செய்து வைப்போம் என்பது நாய்களுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்பது கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்றெல்லாம் காதலை கொச்சைப்படுத்துகிறார்கள் ஆனால் இவங்க வந்து இவர்களுடைய மறுபக்கம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு மோசமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஆனால் வெளியே ஏதோ இவர்கள் இவர்கள்தான் புனிதத்தை பாதுகாப்பவர்கள் போல காட்டிக்கொள்வார்கள் இவர்கள் ஏதோ சில அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்று மட்டும் பார்த்துவிட முடியாது மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த எட்டு ஆண்டுகளில் இவர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் அது உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வருகிறது காதல் என்ன இந்திய மரபுக்கு எதிரானதா மன்மதன் ரதி என்று சொல்கிறார்களே வந்து நீங்கள் வந்து சிவபெருமானே கூட காதலிலே தப்ப முடியாது என்பதற்குத்தான் மன்மதன் அவர் காதலின் கடவுள் ரதி அவருடைய தேவி சிவபெருமான் தமக்கோளத்தில் இருக்கிற பொழுது மன்மதன் சென்று அவன் மீது மலர் அம்பை விட்டான் உடனே சிவபெருமான் கோபமாகி மன்மதனை எரித்தார் உலகத்தில் யாருக்கும் காதல் உணர்ச்சியே தோன்றவில்லை எனவே தேவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று சிவபெருமானே மன்மதனுடைய மன்மதனை மீண்டும் உயிர் உண்டாக்கினான் இது காமன் பண்டிகை என்கிற பெயரில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது கண்ணபெருமானுடைய காதல் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கவிதைகள் பாரதி உட்பட எழுதியிருக்கிறாரு ராதா கோவியர்னு சொல்கிறாங்க கண்ணன் ஒரு காதல் மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா கடவுள் கதைகள்லேயும் காதல் வருது காதல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு உணர்ச்சி அதை வந்து ஒரு முறைப்படுத்துவது தான் மனித குலத்துக்கு நல்லது ஆனால் காதலிப்பது ஏன் அவங்களுக்கு கோவம் வருதுன்னா சுத்த ரத்தம் என்று பேசுகிறார்கள் அதாவது ரத்த கலப்பு நடக்கக்கூடாது காதலிக்கிறவங்க ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க எத்தனை ஜாதி ஆணவ கொலைகளை பார்க்குறோம் அது தொடர்பான வழக்குகளை பார்க்குறோம் இவங்களுக்கு என்ன காதல் மேலே கோபம்னா இது ஜாதியம் என்கிற கட்டுமானத்தை தகர்க்கிறது அதனால தான் காதல் மீது இவர்களுக்கு இவ்வளவு கோபம் வருகிறது ஆதலினால் காதல் செய்வீர் என்று சொன்னால் நம்முடைய பாட்டு பாட்டன் பாரதி காதல் என்பது ஒரு மனித உணர்ச்சி எத்தனை காவியங்கள் எத்தனை கதைகள் எத்தனை பாடல்கள் ஆனால் இவர்கள் மனித குலத்துக்கே எதிரான துறவு பேசுகிற இவர்கள் துறவியாக போன இவர்களை எத்தனை வந்து வகையான பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறாங்க பற்றியெல்லாம் பல கதைகள் இருக்கேன் எனவே காதல் என்பது மனித இயல்பு அன்புடையோர் சேர்ந்து காதல் செய்வது இயல்பு என்று பேசுகிறான் பாரதி பிப்ரவரி பதினாலாம் தேதியை காதலர் தினமாக மிகுந்த உற்சாகத்தோடு முன்னாள் காதலர்கள் இன்னாள் காதல்கள் எதிர்கால காதலர்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்